வணக்கம் மாணவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று தலைப்பு உழைக்கும் மக்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு பாடும் பாடல்களே நாட்டுப்புற பாடலாகும் நமக்கு இந்த பாட பகுதியில் உளவு தொழில் குறித்த நாட்டுப்புற பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது காணொலிக்குள் செல்லலாமா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேழை தலைப்பு வயலும் வாழ்வும் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உளவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை இப்பொழுது நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் நாட்டுப்புற பாடல்கள் என்பவை நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல்கள் ஆகும் இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் நெசவு தொழில் செய்யும்போது சலவை தொழிலாளிகள் துணி துவைக்கும் பொழுது கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்கும் பொழுது பாடும் பாடல்கள் எல்லாம் இந்த நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தவை ஆகும் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கி வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் இந்நூலில் உள்ள உளவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று நமக்கு இங்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் அந்த பாடலை பாடி மகிழ்வோமா ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலா ஏலோ ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏலாலங்கடி ஏலோ சீலையெல்லாம் வரிஞ்சிக்கட்டி ஏலா ஏலாலங்கடி ஏலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலா ஏலோ நாத்தெல்லாம் பிடுங்க இலே ஏலா ஏலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலா ஏலோ ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று தான் ஏலா ஏலோ ஓடி ஓடி நட்டோமையா ஏலா லங்கடி ஏலோ மடமடனு மடை வழியே ஏலோ மண்குளிர தண்ணீர் பாய ஏலா ஏலோ சாளு சாலாய் தாழ்விட்டு ஏலா ஏலோ நாலு நாளா வளருதம்மா மாயலங்கடி ஏலோ மணி போல பால் பிடித்து ஏலாலங்கடி ஏலோ மனதை எல்லாம் மயக்குதம்மா மாயலா ஏலோ அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலா ஏலோ ஆளு பணம் கொடுத்து வாராய் ஏலாலங்கடி ஏலோ சும்மாடு தேர்ந்தெடுத்து ஏலா ஏலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலா ஏலோ கிழ மாடெல்லாம் ஏலா ஏலோ கீழே பார்த்து மிதிக்குதையா குதையா ஏலோ கால்படவும் இந்த நாட்டுப்புற பாடலானது வெயிலின் கொடுமை களைப்பு உடல்வலி சோர்வு இவற்றையெல்லாம் மறந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய உதவி செய்கிறது இப்பொழுது நாம் இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் குழி என்பது இங்கு நில அளவை குறிக்கிறது பெண்கள் புடவையை வரிந்து கட்டி கொண்டு சீலை என்றால் இங்கு புடவை என்று பொருள் புடவையை வரிந்து கட்டி கொண்டு நடவு செய்வதற்காக வயலில் இறங்குகிறார்கள் நடவு என்பது என்ன என்றால் முதலில் நிலத்தை உழுது விதைகளை தூவுவர் அவ்வாறு தூவிய விதைகள் ஒன்றிரு நாட்களில் முளைத்து எழும் அந்த முளைத்த அந்த நெல் நாற்றுக்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு மீண்டும் வரிசையாக நடுவர் அதைதான் நடவு என்கிறோம் அந்த நாற்றை பறிக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடிக்கின்றனர் ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாய் நடுகின்றனர் நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர் மடை என்றால் வயலுக்கு நீர் வரும் வழி வாய்க்கால் என்று சொல்வோம் அல்லவா வாய்க்கால் வழியே நீர் பாயும் அதைத்தான் மடை என்கிறோம் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழிக்கின்றன பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன பால் என்றால் அந்த நெல்மணியில் பால் போன்ற திரவம் இருக்கும் அதுதான் முற்றி நெல்லாக மாறும் அதை தான் பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் என்று சொல்வார்கள் அந்த நெல்மணிகள் விளைந்தவுடன் அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்து அதை அறுவடை செய்ய கூட்டி கொண்டு வருகிறார்கள் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் சும்மாடு என்றால் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணி சுருளாகும் அந்த துணியை சுற்றி தலையில் வைத்து கொண்டு அதன் மீது அந்த பாரத்தை ஏற்றி வைத்து சுமந்து செல்வார்கள் அதைதான் சும்மாடு என்று அழைப்பர் அவ்வாறு தலையில் வைத்து சுமந்து சென்று களத்தில் சேர்க்கின்றனர் களத்தில் சேர்த்த பின்னர் அந்த கதிர்களை போரடிப்பார்கள் அவ்வாறு சுமந்து சென்ற நெல் கதிர்களை களத்தில் சேர்த்த பின்னர் கதிரடிப்பர் கதிரை கீழே அடித்து அந்த நெல் மணிகளை உதிர செய்வர் அவ்வாறும் உதிராத நெல் மணிகளை தான் போரடிப்பர் போரடித்தால் என்றால் என்னவென்றால் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை தனியாக பிரித்தெடுப்பவர் அந்த நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் அந்த மாடுகள் மிதிக்கும் போது அந்த நெல் மணியானது அந்த நெல் தாளில் இருந்து களன்று விடும் இதைத்தான் போரடித்தல் என்று கூறுவர் பழைய காலங்களில் மாடுகளை கொண்டு போரடித்தால் மாளாது அதை ப செய்து முடிக்க முடியாது அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும் அதனால் அந்த நெல் தாள்களை போட்டுவிட்டு யானைகளை கொண்டு போரடித்து நாம் விளைச்சலை பெற்றோம் அந்த அளவுக்கு மிகுதியான விளைச்சல் உள்ளது என்று என்பதை பல இலக்கியங்கள் நமக்கு விளக்குகின்றன மாடுகள் மிதித்த நெற்க நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்கின்றன என்பது இந்த நாட்டுப்புற பாடலின் பொருளாகும் மிகவும் இனிமையாக மிகவும் எளிய நடையில் அனைவரும் புரிந்து கொள்ள வகையில் இந்த பாடலானது அமைந்துள்ளது